உங்களுக்கு வந்து சட்டத்தின் மூலமாக எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் எங்கள் தலைவர் அவர்களும் அனைவருமே உங்களுடன் துணை இருப்போம். ஆனால் சட்டத்தை நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நான் சொல்றதுதான் பஞ்சாயத்து, நீங்க இதுக்கு அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு நீங்க கட்டுப்படணும் என்றால் அதை கேட்கும் நாடு தமிழ்நாடு அல்ல. இதே குற்றச்சாட்டு கர்நாடகால வந்து மோசடிகள் நடக்கிறது, 40% கமிஷன் வாங்குற ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா யார் மேலயும் எந்த நடவடிக்கையும் இருக்காது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி இதுதான், எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இன்று இந்தியாவில் பல மாநிலங்களில் தொடர்ந்து இன்று இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு கட்சி எப்படி அராஜகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இது வந்து உங்களுக்கு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து புரியாமல் கூட போகலாம். இது ஒரு அமைச்சரை வந்து கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்து அதை தாண்டி மேலோட்டமாக அதை மட்டும் இல்லாமல் ஒரு அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அவரை விசாரிக்கலாம், உங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் வந்து என்ன வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அதை எப்படி செய்கிறீர்கள் அப்படின்றது தான் வந்து இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர் மீது கொண்டு வந்திருக்கும் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014-15 நடந்தது. நீங்கள் ஒரு அமைச்சரை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகலாம், நீங்கள் அவருடைய சொந்த அலுவலகம் இருந்தால் அங்கே போய் நீங்கள் விசாரணையை செய்யலாம். ஆனால் ஒரு தலைமைச் செயலகத்திற்கு வந்து நீங்கள் ஒரு விசாரணையை செய்கிறீர்கள் என்றால் அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் மட்டும்தான் செய்யப்படுகிறது என்பது அனைவரது கருத்தும். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா 2014-15 ஒருத்தர் அமைச்சராக இருக்கார், அவர் வந்து அப்போ வேற ஒரு துறையில் ஒரு அமைச்சராக இருந்திருக்கார். இப்போ வந்து இப்போ 6-7 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வந்து அவர் வேற துறையில் அமைச்சராக இருக்கார். இன்று வந்து அமலாக்கத்துறை இந்த நம்மளுடைய செக்ரட்டரியேட்டுக்கு உள்ளார வந்து சோதனை போடுறாங்க அப்படின்னா அந்த அலுவலகத்தில் எந்த அலுவலகத்துக்கு போக போகிறீங்க நீங்கள்? அதாவது அவர் முன்னாடி இருந்த அலுவலகத்தில் இருந்தது எந்த இது தஸ்தாவேஜுமே இருக்காது. அது மாதிரி இருக்கும்பொழுது இவர்கள் வந்து இதை போன்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இருக்கும் ஒரே காரணம் ஏதோ இந்த ஆட்சி மேலே வந்து ஒரு பழியை சுமத்த வேண்டும் இப்படின்றது தான் இன்று ஆண்டு கொண்டிருக்கிற பாஜகவின் ஒரே ஒரு அவருடைய எண்ணம். இது ஒன்று மட்டும்தான், நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் அப்படின்றத பற்றி நாங்கள் வந்து எந்த குறையும் சொல்லவில்லை. ஆனால் யாராவது ஒருவரை விசாரணை செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்று ஒரு முறை இருக்கிறது. ஒரு ஆள் மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்றதுக்காகவே நீங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு போய் அடித்து துன்புறுத்தி நீங்கள் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறீங்க அப்படின்னா அது தவறு என்பதற்கு ஏற்கனவே நமது மாண்பிக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு காவலர் ஒரு அக்யூஸ்டு கூப்பிட்டு போய் வாயில் வந்து கல் வச்சுட்டு அடித்து பல் உடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது. அது குற்றவாளியா இல்லையா, விசாரணையா, விசாரணை கைதியா, இதெல்லாம் இல்லை. ஆனால் செய்த முறை தவறு என்று அந்த போலீஸ் ஆஃபீஸரை வந்து வேலை பணியிடை நீக்கம் செய்து அதை என்கொயரி வச்சது நமது முதலமைச்சர் அவர்கள். ஒரு மனிதனை எப்படி நடத்த வேண்டும், அது குற்றவாளியாகவே இருந்தால் கூட, அதாவது நம்ம ஊரில் வந்து ஒரு டெரரிஸ்ட் அதாவது மும்பை வெடிகுண்டு அந்த இதில் வந்து இன்வால்வ் ஆன ஒரு ஆளை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணி, கசாபுன்னு ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணி நீதியின் மூலமாக அவருக்கு வேண்டிய தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒரு ஜனநாயகத்தில் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதை வச்சு விட்டுட்டு எனக்கு இன்னைக்கு என் கையில் வந்து அதிகாரம் இருக்கிறது, நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தமிழ்நாட்டில் அது பலிக்காது அப்படின்னு சொல்லி தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். வட மாநிலங்களில் இன்று பாஜக ஒரு பெரும்பான்மையோடு இருக்கிறார்கள். ஆனால் தென் மாநிலங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 130-140 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தலின் போது அதில் வந்து பாஜக என்ற கட்சிக்கு 20 MPக்கு மேலே வந்து அவங்களால வெற்றி பெற முடியாது. இது தனி நாடாக மட்டும் இருந்திருந்தால் இங்கே கண்டிப்பாக பாஜக கால் ஊன்றவே முடியாது என்ற ஒரு நிலைதான் இன்று தென்னிந்தியாவில் இருக்கிறது. இதை போன்ற எண்ணங்களை எங்கள் மனதில் வித்திய வேண்டாம் என்று பாஜகவிற்கு நாம் என்னுடைய சார்பாக நான் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு வந்து சட்டத்தின் மூலமாக எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் எங்கள் தலைவர் அவர்களும் அனைவருமே உங்களுடன் துணை இருப்போம். ஆனால் சட்டத்தை நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நான் சொல்றது தான் பஞ்சாயத்து, நீங்கள் இதுக்கு அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு நீங்கள் கட்டுப்படணும் என்றால் அதை கேட்கும் நாடு தமிழ்நாடு அல்ல.
இப்போ இதில் வந்து பிஜேபி எந்த அளவுக்கு புண்ணியமானங்க அப்படின்னு சொன்னால், இதை போன்ற அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸ், சிபிஐ, இதை போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் பாஜக ஆட்சியில் இல்லையோ அவர்களை எல்லாம் அங்கே ஆளுநர்கள் மூலமாகவும் இந்த அமலாக்கத்துறை போன்ற இந்த துறைகளின் மூலமாகவும் தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டிருப்பது அப்படின்றது தான் பாஜகவின் வேலை. இதே குற்றச்சாட்டு கர்நாடகாவில் வந்து அவ்வளவு மோசடிகள் நடக்கிறது, 40% கமிஷன் வாங்குற ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா யார் மேலேயும் எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்காது. அதே போல உத்தரப்பிரதேசில் ஒரு ஆள் பிரிஜ் பூஷன் அப்படின்ட்டு ஒரு எம்பி இருக்கார். அவர் மேலே வந்து இந்தியாவுக்கு தங்கப்பதக்கங்களையும் வெண்கலப் பதக்கங்களையும் ஒலிம்பிக் போட்டியில் பெற்றுக் கொடுத்த பெண்கள் அவங்க வந்து ஒரு பாலியல் புகார் சொல்கிறாங்க. தொடர்ந்து 3 மாதமாக அவர்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் வந்து குறிப்பாக சின்ன பொண்ணு, 18 வயசுக்குள்ள பொண்ணு, அந்த பொண்ணு மேலேயும் அவர் பாலியல் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி, ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. பாலியல் குற்றம் செய்தவர்களையே நீங்கள் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீர்கள், உங்களுக்கு வந்து மனசாட்சி என்பது ஒன்று உண்டா என்று அனைவருமே கேட்கும் அளவிற்கு இன்று பாஜக அந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது அல்லானா ஒரு நல்ல விஷயம். இதை போன்று அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அடுத்தது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், இன்று இந்தியாவில் இருக்கும் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் நமது கழகத் தலைவர் அவர்களுக்கு, அடுத்த தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதற்கு இது எல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். அதனால் நாம் அனைவரும் இணைந்து தலைவர் தளபதி அவர்களுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே கடமை, அடுத்து வரும் தேர்தலில் 40 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அதற்கு அனைவரும் இணைந்து பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.